के भावा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। இன்னைக்கு நாம பேச போற விஷயம் குறட்டை. அப்படிப்பட்ட குறட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கானா செத்துட்டானு தெரிஞ்சுக்கிற ஒரே சிக்னல் குறட்டை. ஆனா அந்த குறட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த குறட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல. குறட்டையை வைத்து சினிமாவில் அரட்டை அரங்கம் நடத்தி காமெடி செய்தவர்கள் கூட குறட்டைக்கு தீர்வு சொன்னது கிடையாது. உடல் பருமனால் நிகழும் அசாத்திய உருமல் சத்தமான குரட்டை படுக்கை அறையில் உடல் படுத்திருப்பவரின் தூக்கத்தை பதம் பார்த்து விடுகிறது. படுக்கை அறையில் இருந்து எழும் இந்த புலி உருமல் கீதம் பலரது தாம்பத்திய வாழ்க்கைக்கு மங்களம் பாடியிருக்கிறது. கணவன் விடும் குரட்டையை காரணம் காட்டி பிரிந்து சென்ற மனைவியர்கள் மத்தியில் இதற்காக பஞ்சாயத்தை கூட்டாமல் காதில் பஞ்சை வைத்து காலத்தை தள்ளும் தர்ம பத்தினிகள் அதிகமாகவே இருக்கின்றனர். ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னு அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவேன், உனக்கு புலி மாதிரி ஒரு குறட்டை. இந்த குறட்டை நோய் வருவதற்கான அறிகுறிகளாக சிலவற்றை சொல்லலாம். காலையில் எழுந்து நாளிதழ் படிக்கும் போதும் வாகனம் ஓட்டும் போதும் வாகனம் சிக்னலில் நிற்கும் சில வினாடிகளுக்கெல்லாம் வரும் குட்டி தூக்கமே குறட்டையாரை உடலுக்குள் அழைத்து வரும் விருந்தாளி என சுட்டிக்காட்டும் மருத்துவர்கள் குறட்டை என்பது கோளாறு மட்டுமல்ல, இரவு நேர தூக்கத்தின் போது சுவாசப்பாதையில் அடைப்பு ஏற்பட்டு சீராக மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமமே குறட்டை என்கின்றனர். நைட்டு குறட்டை விடுறாலு பகல் நேரத்தில் எப்படி அவருடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு காலைல ஏஞ்சி பேப்பர் படிப்பார், படிச்சுட்டு இருக்கும்போது தூங்கிடுவார். ஏஞ்சி ஆஃபீஸ் போகிறதுக்கு வண்டி எடுப்பார், வண்டி எடுத்துட்டு டிராஃபிக் சிக்னலில் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கண்ணாசிர வாய்ப்பு இருக்கும். டே டு டே நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், பார்த்துருக்கலாம். பார்த்து அதை நம்ம வந்து ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் அதை நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த தூங்கும்போது சுவாசம் அடைச்சி தூக்கம் தடைபடுற தன்மை பலவிதமான குறைபாடுகளை மனிதனுக்கு உண்டு பண்ணும். உடல் பருமனாகவும் குட்டையாகவும் இருப்பது, நாக்கு மற்றும் மேல் அன்னம் தடிமனாக இருத்தல், மேல் மற்றும் கீழ் தாடையின் வளர்ச்சி, கழுத்தின் சுற்றளவு அதிகமாக இருத்தல் போன்ற காரணத்தால் சுவாசிக்கும் காற்று எளிதாக மூச்சுக்குழாய் உள்ளே போய் வெளியே வர முடியாத நிலை ஏற்படும் என்றும், இதனால் அதிக அழுத்தம் கொடுத்து சுவாசிக்கும் போது காற்றின் வேகத்தால் பக்கத்து தசைகளில் ஏற்படும் அதிர்வே குறட்டை சத்தமாக வெளிவருகிறது என்கின்றனர் மருத்துவர்கள். பகல் நேரத்தில் தூங்குறார் அப்படிங்கிறதும் ஒரு அறிகுறி தான். ஃபிசிக்கலாக நம்ம அவரை வந்து பரிசோதனை செய்யும்போது தான் அவர் வந்து மேல் மூச்சு பாதை மூக்கிலேருந்து குரல் வலை வரையும் உள்ளக்கூடிய அப்பர் ஏர்வே, அந்த அப்பர் ஏர்வேல உள்ள வெவ்வேறு லெவல்ஸ் மூக்குக்கு பின்னாடியோ மேல் அன்னத்திலேயோ நாக்குடைய பின்புறத்துலேயோ இந்த குரலுடைய மேல் பகுதியிலையோ எந்தெந்த இடத்துல அடைப்பு வரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்த்தே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. நாக்கு சம்மந்தமான அதுக்கு மேல் அன்னது, அதாவது ஓரல் கேவிட்டிக்குள்ள அவயங்களில் எப்படி இருக்குது அது சம்மந்தமாகவும் நம்ம பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஒரு ஸ்பெஷல் கிளினிக்கில் இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால, ஸோ அது வந்து இஎன்டி அந்த ஓரோ மேக்ஸோ ஃபேஷியல் சர்ஜன் அந்த மாதிரி அவங்கள அணுகி பார்த்துக்கிறது நல்லது. நடைமுறை வாழ்க்கையில் இது என்னவென்றே அறியாமல் பலர் படுத்தோமா குறட்டை விட்டு பிறர் தூக்கத்தை கெடுத்தோமா என்று வாழ்ந்து வருவதாகவும், விழிப்புணர்வு அடைந்து மருத்துவமனையை நாடி வருவோருக்கு 25 வகையான கேள்விகளை கொண்ட வினாத்தாள் கொடுக்கப்படுகிறது. அதில் அதற்கான அறிகுறிகள் தொடர்பான வினாக்கள் கொடுக்கப்பட்டு அதில் அவர்கள் அளிக்கும் பதில்கள் மூலம் சம்பந்தப்பட்டவரை குறட்டையாளர் என்று உறுதி செய்கின்றனர். சரி, இதனை சரி செய்வது எப்படி, என்ன மருந்து சாப்பிடலாம் என்று கேட்டால்,
மருந்தும் உங்களிடம்தான் உள்ளது என்று சொல்லும் மருத்துவர்கள் இரவில் தூங்கச் செல்லும் முன் சளியை அதிகரிக்கச் செய்யும் சீஸ், பர்கர், பீட்சா போன்ற அதிக கொழுப்புள்ள உணவுப் பொருட்கள் உண்பதை தவிர்ப்பது, பொரித்த உணவு வகைகளை சாப்பிட்டு உடல் பருமனாவதை தவிர்ப்பது, தினமும் காலையில் நடைபயிற்சி, விளையாட்டு, உடற்பயிற்சிகளை அவசியம் மேற்கொண்டால் வரும் காலத்தில் இதுபோன்ற குரட்டை பிரச்சனையில் இருந்து நிச்சயம் விடுபடலாம் என்று தீர்வு சொல்கின்றனர். சின்ன சின்ன ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு, டயட்டு, எக்ஸசைஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா, அது மாதிரி படுக்கும்போது எந்த பொசிஷனில் படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டீல் பண்ணுறது, அதுக்கு மூலியமான அறிவுரைகள் சொல்கிறது, நல்ல ஒரு டயட்டிஷியன் மூலியமாக அவருக்கு நல்ல விதமான ஒரு டயட், சத்தான டயட்டு ஆனால் வெயிட்டை குறைக்கிற டயட்டு, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம அவங்களுக்கு இது பண்ணாலே ஒரு ஒரு சர்ஜரியோ மற்ற விஷயங்களோ கஷ்டப்படுத்துகிற தன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு சிகிச்சை முறைக்கு போகாமல் முன்கூட்டியே நான் அவங்களை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்களை முன்னாடியே சொல்கிறோம். நான்கு சுவற்றுக்குள்ளே தானே கேட்கப் போகிறது என்று குரட்டையை அலட்சியம் செய்யாமல் விழிப்புடன் உணவு கட்டுப்பாடுகளுடன் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டால் குரட்டை சத்தத்தில் இருந்து நம்மை மட்டுமல்ல நம்முடன் படுத்து தூக்கத்தை இழந்தவர்களின் நிம்மதியையும் மீட்டெடுக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராதாகிருஷ்ணனுடன் செய்தியாளர் வினோத்குமார்.